ஹலோ கேஸ் இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் காம்பினேஷன் வீடியோ தான். சிஎஸ் ரேங்கில் ரஷ் பண்ணுறப்ப எந்த மாதிரி கேரக்டர் காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ரஷ் பண்ணி ஆடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக அட்டாகிங்ல இந்த மாதிரி கேரக்டர் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்க்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு பார்த்துக்கணும், மகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் ஃபஸ்ட்டே பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதேமாதிரி நம்மகிட்ட இன்னொரு சேனல் இருக்குது, மணி ஏர்னிங் ஆப்ஸ்லாம் போடுறதுக்காக அந்த சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பாக்கெட் மணியெல்லாம் என்பது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கேரக்டர் காம்பினேஷனை பற்றி பார்த்தோம்னா இதில் என்ன போட்டிருக்கேன் ஆக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா டச்சியா கேரக்டர், டச்சியா கேரக்டர் போட்டு அதே மாதிரியே ஜோசப் இல்லை கெல்லி போடுற மாதிரி இருக்கும். எதுக்கு ஜோசப் கெல்லி அப்படின்னா மூவ்மெண்ட் ஸ்பீடுக்காக தான், ஆல்ரெடி டச்சியா போட்டாலே பயங்கர மூவ்மெண்ட் ஸ்பீடாக இருக்கும். நான் எதுக்கு ஜோசப் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டச்சியா கேரக்டரை மெயினாக வந்து ரஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். எனிமி அடிக்க வாங்க எப்பயுமே நம்ம இந்த டச்சியா கேரக்டரை போட்டு தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் ஜோசப் கேரக்டர் போடுறப்ப இன்னுமே மூவ்மெண்ட் ஸ்பீடுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி சோனியா கேரக்டர் எல்லா கேரக்டர் காம்பினேஷன்லையும் இருக்கமே சோனியா கேரக்டர் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து சோனியா கேரக்டர் எந்த கேரக்டர் காம்பினேஷன் நீங்கள் வச்சாலுமே நீங்கள் அதை வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி அல்வாரா கேரக்டர் போட்டு வச்சிருக்கேன். எதுக்கு இந்த அல்வாரா கேரக்டர் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரியான கேரக்டர் காம்பினேஷன் வேணால் போட்டுக்கலாம், அதாவது எந்த மாதிரியான கேரக்டர் பேசிவ் ஸ்கில் வேணால் போட்டுக்கலாம், நீங்கள் வந்து ஹீலிங்க்கு வேணாலும் போட்டுக்கலாம், அப்படிலாட்டி அட்டாக்கிங் வேணாலும் போட்டுக்கலாம், அது நீங்கள் முடிவு எடுக்கிறது தான். ஜோசப் கேரக்டர் மாதிரியே நீங்கள் அந்த இடத்துல கெல்லி போடுறது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மூமெண்ட் ஸ்பீடு கேரக்டர் இருக்குது. அந்த இடத்துல கெல்லிக்கு பதிலாக அட்டாக்கிங் ஹீலிங் இது ரெண்டில் நீங்கள் எதை வேணால் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் பீஸ்டன் பெட்டி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அல்வாரா கேரக்டர் அவாய்ட் பண்ணி வச்சு நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். பீஸ்டன் பெட் இருக்குங்கிறப்ப உங்களால் நேடு போடுறதுக்கு கண்டிப்பாக இது ரெண்டு இருந்தாலே போதும், க்ளூ கேரக்டர் கூட வேணுங்கிற அவசியம் இல்லை. இது ரெண்டை மட்டும் வச்சு உங்களால் நேடுங்கிறது பயங்கரமாக போட்டுக்க முடியும். அதனால தான் நான் வந்து அல்வாரா கேரக்டர் அந்த இடத்துல வச்சிருக்கேன். நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஜோட்டா கேரக்டர் இந்த மாதிரி அட்டாக்கிங் கேரக்டர் என்ன வேணால் போட்டுக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக அட்டாக்கிங்கான ஒரு கேரக்டர் காம்பினேஷனாக இருக்கும். அதே சமயத்தில் இனிஷியலாக ரஷ் பண்ணி அடிக்கிறதுக்கான ஒரு கேரக்டர் காம்பினேஷனாக இருக்கும். மேட்ச் ரவுண்ட் விட்டோனே நம்ம ஃபஸ்ட்டு எனிமி இடத்துல சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த கேரக்டர் காம்பினேஷன் வந்து பக்காவாக இருக்கும். ஓகே மேட்ச் இந்த வீடியோ அவ்வளோதான், மக்கள் வீடியோ கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.